लगन से सेवा की मन से सेवा की निर्धन की सेवा की வழிகாட்டி ப்ரோக்ராமில் உள்ள நேயர்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்கிறோம் இன்றைக்கி நான் இங்கே சொல்ல போகிற விஷயம் நம்மளுடைய வாழ்க்கை வாழ்க்கைன்னு சொல்லும்போது நிறைய விஷயங்கள் உண்டு அந்த நிறைய விஷயங்கள் நம்மளுடைய உடம்பை நம்ம எப்படி பராமரிக்கிறோம் உடம்பு நம்ம வந்து நிறைய பேர் தேவையில்லாத ஃபுட்டுகளும் சாப்பிட்டு அதே மாதிரி தேவையில்லாத ஆக்டிவிட்டீஸும் செய்து நம்மளுடைய உடம்பை நம்ம கெடுத்துக்கிறோம் அப்போ அதுக்கு நம்ம என்னென்ன செய்யணும் நம்ம காலையில் எடுக்கிற ஃபுட்டு மத்தியானம் எடுக்கிற ஃபுட்டு நைட்டில் எடுக்கிற ஃபுட்டு அதே மாதிரி நம்மளுடைய உடம்பில் நம்ம கொடுக்கக்கூடிய எக்ஸசைஸ்கள் அது நிறைய பேர் உடம்பை கேரே பண்ணுறதில்லை சாதாரண ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் நம்ம ஒரு பைக்கு வாங்கினாலோ ஒரு கார் வாங்கினாலோ நம்ம கரெக்டாக நம்ம வந்து சர்வீஸ் பண்ணுறோம் மூணு மாதத்துல வரைக்கும் ஆறு மாதம் வரைக்கும் சர்வீஸ் பண்ணுறோம் ஆனால் நம்ம உடம்பை யாருமே சர்வீஸ் பண்ணுறது கிடையாது உடம்பை யாருமே கவனிக்கிறது கிடையாது உடம்பை யாருமே கேர் பண்ணுறது கிடையாது நம்ம ஒரு பைக்கு வாங்கினா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கிலோமீட்டர் நம்ம உடும்போ அந்த பைக்கை நம்ம ஒன்றுகள் ரைஸ் அரிசி கொடுக்கும் இல்லைன்னா அதனால் ஓரம் கட்டி வைக்கும் ஆனால் அந்த ஒரு லட்சம் கிலோமீட்டர் ஓடக்கூடிய பைக்கு குறஞ்ச ஒரு மூணு வருஷம் ஓடும் ஓடும்போந்தால் ஒரு லட்சம் கிலோமீட்டர் ஓடும் இங்கே மூணு வருஷம்னு சொல்கிறதல்ல ஒரு செகண்ட் நம்ம இங்கே உள்ள இருக்கக்கூடிய ஹார்ட்டன்னு சொல்லக்கூடிய ஒரு டப் என்ன அடி அடிக்கம்போ கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஆறாயிரம் கிலோமீட்டர் தூரம் நம்மளைய ப்ளட் சர்க்குலேஷனை பாசி பண்ணக்கூடிய பவர் இ உள்ள இருக்கக்கூடிய ஹார்ட்டினு அந்த ஹார்ட்டை யாருமே கவனிக்கிறது கிடையாது அப்போது மூணு வருஷம் ஓடக்கூடிய வண்டியை நம்ம வந்து க்யூராக அதை வந்து மூணு மாதத்துல வரைக்கும் ஆறு மாதத்தில் வரைக்கும் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுறோம் ஆனால் நம்ம தூங்கும்போதும் நம்ம முடிச்சிருக்கும்போதும் எப்போதுமே ஓடிட்டு இருக்கக்கூடிய இந்த மிஷினை யாருமே கவனிக்கிறது கிடையாது அப்போ அது மனிதர்கள் அது புரிஞ்சிருக்கணும் ரெண்டாவது விஷயம் நம்ம கம்ப்யூட்டர் டிஸ்க் இருக்குது

நூறு வேறு எடுத்தால் அதில் செவன்ட்டி பர்சன்ட்டு ஆளுங்களுக்கும் பிரெயினில் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அத ப்ராப்ளத்தை நம்ம சரி பண்ணது கிடையாது அதே மாதிரி நம்மளுடைய கால் நம்ம ஓடக்கூடிய வண்டி அதே சேமில் தான் சொல்கிறோம் ஒரு நாளைக்கு நம்ம நடக்கிறது குறஞ்சது பத்து பதினஞ்சு கிலோமீட்டர் நம்ம நடக்கிறோம் சிலவங்க வந்து காலையில் வந்து வாக்கிங் போகிறோம் ஆ வாக்கிங் போகிறது அவங்க வந்து ஒரு ஸ்டைலாக இருக்காங்க ஆனால் நம்ம ஒரு நாளைக்கு நடக்கிறது பதினஞ்சு கிலோமீட்டர் நம்ம வீட்டுக்குள்ளே நடக்கிறதே பத்து பதினஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே நம்ம நடக்கிறோம் அது நமக்கே தெரியாது ஆ நடக்கக்கூடிய காலனை யாரும் கவனிக்கிறது அதை யாரும் மெயின்டெயின் பண்ணுறதும் கிடையாது ரொம்ப முடியாமல் வரக்கூடிய சமயத்தில் தான் நம்ம ஏதாவது ஒரு டாக்டரை போய் பார்க்குறோம் ஆ டாக்டர் என்ன சொல்லுவாங்க ஒதுகில் முட்டி வலி இல்லைன்னா ஜவு கரைஞ்சி போச்சு இல்லைன்னா ஜவு கிழிஞ்சு போச்சு இல்லைன்னா எலும்பு தேய்மானம் ஏதாவது ஒன்று அவங்க சொல்கிறாங்க ஆ தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்களா பண்ணுறது கிடையாது அப்போ அது நம்மளுடைய சாப்பாடும் நம்மளுடைய ஆக்டிவிட்டிஸுந்தான் நமக்கு அது காரணம் ஈ விஷயங்கள் எல்லாம் ஈ ப்ராப்ளங்கள் எல்லாம் வர்றதுக்கு காரணமே ஒற்றை விஷயந்தான் நம்மளுடைய உணவு ஆ உணவு நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க எப்போவுமே காலையில் நைட்டில் நம்ம சாப்பிட்டுட்டு காலையில் நம்ம எந்திரிக்கும்போது காலையில் உணவு தான் நம்ம நல்ல ஃபுட் எடுக்கணும் ரெண்டாவது மத்தியான சாப்பாடு ஆ மத்தியான சாப்பாடு முடிஞ்சு நைட்டில் சாப்பாடுன்னு நம்ம ஓரளவுக்கு கம்மியாக எடுக்கணும் ஆ நைட்டில் கம்மியாக நம்ம சாப்பாடு எடுக்கும்போது நமக்கு நம்மளுடைய எல்லாம் நம்ம தூங்குற மாதிரி அதுக்கும் தூக்கம் கொடுக்கணும் நம்ம சாப்பிட்றக்கு சாப்பாடுகள் என்னென்ன எடுக்கிறாங்க நிறைய பேர் கவிச்சு தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க கவிச்சன்னு சொல்லும்போது நான் வெஜிடேரியன் ஆ நான் வெஜிடேரியன் எடுக்கும்போது நமக்கு அதில் வரக்கூடிய இருந்த பார்சுவலங்கள் நமக்கு அதில் வரணும் ப்ராப்ளங்கள் அது எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறாங்க முன்னாடியெல்லாம் நம்ம ஊரில் எல்லாம்

இப்போ ஃபுட்டு என்ன இல்லை எடுக்கலாம் ஆ ஃபுட்டுன்னு சொல்கிறது நம்ம சிறுதானியங்கள் நம்ம மேக்சிமம் யூஸ் பண்ணால் நமக்கு ஓரளவுக்கு ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணலாம் இன்றைக்கி கேந்திர கவர்மெண்ட்டு ஒருபோடு திட்டங்களை கொண்டு வர்றாங்க ஒருபாடு திட்டங்களை கொண்டு வரணும் சொல்லும்போது அதில் விவசாயம் பண்ணுற விவசாயிகளுக்கு அதில் சப்சிகள் கொடுத்து நூறுரூபா அவருக்கு செலவாக வராதால் എഴുപത്തഞ്ച് ശതവീതവും സബ്സിഡി കൊടുത്തു കൊണ്ടുള്ള പ്രോഗ്രാമുകൾ ഇന്നു കേന്ദ്ര ഗവൺമെൻറ് പണിയിട്ട് വരാം ഒര് സ്റ്റേറ്റക്കും ഓവർ സ്ഥിരധാന്യം തയ്യാർ പണക്കൂടിയ ആ ഒരു സിസ്റ്റത്തിലേക്ക് കൊണ്ടുവരാങ്ങ് അപ്പോൾ ഈ സിസ്റ്റം നമ്മൾ ഫോളോ പണുമ്പോൾ നമുക്ക് നമ്മുടെ നാട്ടിൽ മട്ടുമല്ല വെളിയിലേക്ക് കയറ്റുമതി ചെയ്യക്കൂടിയ ഒരു സിസ്റ്റത്തിലേക്ക് നമ്മൾ മാറപ്പോ അത് മറ്റും അല്ല കേന്ദ്ര ഗവൺമെൻ്റ് നിറയെ നിറയെ പ്രോഗ്രാമുകൾ കൊണ്ടുവരാറ நம்ம மக்களிடையில் இப்போ தான் ஆயிட்டு வருது வரது ஆ இம்ப்ளிமென்ட் ஆகும்போது நமக்கு இங்கே ஸ்வயம் பயப்தத அதாது ஸ்டேட்டகளுக்கு தேவையான சிரிதானியங்கள் அது ஸ்டேட்டு தான் உருவாக்கணும் என்ன திட்டம் வந்திருக்கு அப்போ அது அதின் அடிப்படையில் தான் இப்போ வந்து சிறுதான்க்கு ஊக்கம் கொடுத்து கொண்டு ஊக்கம் கொடுத்து நம்ம முன்னோட்டு போய்ட்டிருக்கக்கூடியது ஆ மூட்டு போய்ட்டிருக்கம்போ நம்ம சிறுதானியங்கள் முன்னாடியெல்லாம் ஒரு நிறைய பேர் நம்ம வந்து வயசாக ஆளுக்காரலாம் பார்ப்பாங்க அன்றைக்கு உணவுன்னு சொல்கிற சிறுதானியங்கள் தான் ஆனால் இன்னைக்கு நம்ம சிஸ்டத்திலேயே மாற்றி வரோம் அப்போ அதில் மாற்றம் வருத்திக்கொண்டு நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி சார் நம்மளுடைய ஈ சிறுதான்ய விவசாயத்துக்கு மேக்ஸிமம் சப்போர்ட்டு கொடுத்துக்கொண்டு அதுக்கு தேவையான மெட்டீரியல் மொத்தம் கேந்திர கவர்மெண்ட் தானே நமக்கு கஷ கர்ஷகர் அதனால் விவசாயிகளுக்கு கொடுக்குற மாதிரி உள்ள ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்துட்டுருக்காங்க அதில் ஸ்டேட்டு கவர்மெண்ட் அதை விநியோகம் பண்ணோம் அதாவது ஸ்டேட் கவன்மெண்ட்களுக்கு அதனுடைய சர்க்குலர் கொடுத்து கொண்டு ஆ சர்க்குலர் அடிப்படையில் நமக்கு இன்றைக்கி சிறு உற்பத்தி அதனுடைய விவசாயம் கூட்டுறதுக்கு நிறைய காரியங்கள் பண்ணிட்டுருக்கும் அது மட்டுமல்ல கோவிட் காலத்தும் அதே மாதிரி தான ഇപ്പോൾ നിറയെ നിറയെ വിഷയങ്ങളിലേക്ക് മാറ്റം വരുത്തിക്കൊണ്ട് വരുന്ന കേന്ദ്ര ഗവൺമെൻറ് ആ കേന്ദ്ര ഗവൺമെൻറ്റിന് ചെയ്യുന്ന പദ്ധതികൾ എല്ലാം നമ്മുടെ സ്റ്റേറ്റ് ഗവണ്മെൻറ്റിന് കിട്ടുന്നുണ്ട് പക്ഷേ ഒരു ചില വിഷയങ്ങൾ വ്യവസായങ്ങളുടെ ഇടയിൽ അത് എത്തിപ്പറ്റുന്നില്ല അത് നമ്മൾ അവങ്ങൾക്ക് നമ്മൾ എന്നെ പണമെന്ന് ചെന്നാൽ നമ്മൾ അവങ്ങൾക്ക് ബോധവൽക്കരണം പണണം ബോധവൽക്കരണം ചെയ്യുമ്പോൾ അവളുടെ അവങ്ങളുടെ ഇടയിൽ എത്ര മാതിരിയുള്ള ആ ഒരു മെസ്സേജ് എല്ലാവങ്ങളും കിടക്കാത്തതിനാൽ ഒരു ചില വിവസായികൾക്ക് അതിനോടേ ഫലം കിടക്കല ആ എല്ലാവർക്കും അതിനോട് ഫലം കിടക്കുന്ന മാതിരി ഉള്ള വിഷയങ്ങൾക്ക് നമ്മളുടെ സ്റ്റേറ്റ് ഗവൺമെൻ്റ് ചെഞ്ച് കൊടുത്താൽ അത് കൊഞ്ചം കൂടി നമുക്കൊന്ന് വളർച്ചക്കാന വിഷയങ്ങൾ വരും അപ്പോൾ ഇത് നമ്മ എപ്പോ നമ്മളുടെ ഒരു പ്രോഗ്രാം ചെയ്യുമ്പോൾ അത് കേന്ദ്ര ഗവൺമെൻറ്റായിരുന്നാലും ശരി സ്റ്റേറ്റ് ഗവൺമെൻറ് ആയിരുന്നാലും ശരി അത് വിഴിപ്പുണർവ് കൊടുക്കണം അപ്പോൾ ആ വിഴിപ്പുണർവ് കൊടുക്കുമ്പോൾ എന്താ വ്യവസായികളായിരുന്നാലും ശരി ഏത് മേഖലയിൽ നിൽക്കൂടി ആളായിരുന്നാലും ശരി അത് അതിനെപ്പറ്റിയുള്ള ഡീറ്റെയിൽസ് കിടക്കും ആ ഡീറ്റെയിൽസ് കിടച്ച് വെച്ചിട്ട് അവങ്കൊന്ന് ബാക്കിയുള്ള വിഷയത്തിലേക്ക് ഈടുപടുവാങ്ങ് നമ്മൾ എത്സെച്ചാലും നമ്മളുടെ പഴയകാലത്ത് കാര്യങ്ങൾ നമ്മൾ ഇപ്പോൾ മുന്നോട്ട് കൊണ്ടുവന്നിട്ട് പഴയ കാലങ്ങളിലെന്ന് ചൊല്ലുമ്പോൾ നമ്മൾ വ്യവസായത്തിക്ക് താ മുഖ്യത്വം കൊടുത്തിട്ടുണ്ടോ ആ ഇപ്പോൾ അത് കൊഞ്ചിടയിൽ കൊഞ്ചം ചേഞ്ച് ആയിട്ടിരുന്നത് ഇപ്പോൾ കേന്ദ്ര ഗവൺമെൻറ് വ്യവസായത്തിക്ക് മാക്സിമം ഊക്കം കൊടുത്തുകൊണ്ട് മാക്സിമം അതിന് വന്ന് നമ്മളുടെ സ്റ്റേറ്റ് ഗവൺമെൻറ്റിന് എന്നെ ചെയ്യണമോ അതിനുള്ള തിട്ടവും അതിനുള്ള ഫോർമുലയും കൊടുത്തുകൊണ്ട് കാര്യങ്ങൾ ചെയ്തു പോകണം ഭാരത പ്രധാന നരേന്ദ്രമോദി സാർ ഇപ്പോൾ കൊഞ്ച് വർഷങ്ങളായിട്ട് മുദ്രാലോൺ എന്ന് പറഞ്ഞ ഒരു ഓപ്ഷൻ കൊണ്ടുവന്നിരിക്കണം ആ മുദ്രാ ലോണെന്ന് പറയുമ്പോൾ നമ്മളുടെ ആധാർ പാൻ കാർഡ് അതേമാതിരിയുള്ള അക്കൗണ്ട് എന്ത് ബാങ്കിൽ നമുക്ക് അക്കൗണ്ട് എടുക്കും ആ മൂന്ന് ഡീറ്റെയിൽസും കൊടുത്തുകൊണ്ട് നമുക്ക് എന്ത് അക്കൗണ്ട് എടുക്കും അത് അക്കൗണ്ടിൽ നമുക്കൊന്ന് എന്ത് വിധമാണ് നമ്മളുടെ മറ്റുള്ള ഡോക്യുമെൻറ്റ്സ് കൊടുക്കാതെ പേഴ്സണൽ ഡോക്യുമെൻറ്റ്സ് മറ്റും കൊടുത്തും കൊണ്ട് പത്ത് ലക്ഷം രൂപ വരയ്ക്കും നമുക്ക് മുദ്രാ ലോൺ കിടക്ക കൂടിയ ഒരു വായ്പ അത് വ്യവസായത്തിക്കായിരുന്നാലും ശരി തന്നെ സിറുതൊഴിലാണെങ്കിലും ശരി തന്നെ എല്ലാത്തക്കും നമുക്ക് യൂസ് കൂടിയ ഒരു വിഷയം അത് എത്ര പേർക്ക് തിരിയും അപ്പോൾ അത് തിരികെ വയ്ക്ക വേണ്ടിയത് നമ്മളുടെ കടമ അപ്പോൾ ആ தொழில் உற்பதனம் சொல்லுது நம்ம ஆயிரம் ரூபா முதல் நமக்கு ஒரு நாளைக்கு சம்பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் உண்டு அது எல்லா மக்களுக்கும் எல்லா மக்களிடையிலும் கொண்டு வரக்கூடிய ஒரு சிஸ்டமாக்கி மாற்றணும் அது மாற்றினத்தான் நம்மளுடைய நரேந்திர மோடி அவர்கள் பாரத பிரதமர் நம்மளுடைய மத்திய அரசு கொண்டு வந்த திட்டம் நமக்கு ஃபுல்ஃபில் செய்ய முடியும் அப்போ ஆ ஆஃல்ஃபில் செய்ய ஆ ஒரு சிஸ்டம் இது செய்யும்போது நமக்கு இங்கே அந்த அளவுக்கு நமக்கு ஒரு அஞ்சு டென் நமக்கு உல்பானியுள்ள ஒரு நாடு நமக்கு அன்பது டென் உல்பாதனியுள்ள நாடாய் மாறதுக்குள்ள ஒரு சான்ஸ் நம்ம இண்டியக்கு கிடைக்கிது அப்போ அதே மாதிரி நம்ம இன்றைக்கு முன்னாடியெல்லாம் வந்து இந்தியா வந்து எப்பவுமே பின்னாடி பின்னாடி பின்னாடின்னுள்ள சிஸ்டம் மாறி இப்போ நம்ம மத்திய அரசு இப்போ கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் உலகத்தே வழிகாட்டியாயிருக்கக்கூடிய ஒரு விஷயத்திலே மாறிக் கொண்டிருக்கும் பல விஷயங்களும் இப்போ வியவசாயம் மட்டும் அல்ல നമ്മൾ ഇന്ത്യയിൽ മറ്റുള്ള സംസാ നമ്മ നാടുകളിലേക്ക് കയറ്റുമതി ചെയ്യക്കൂടിയൊരു പൊരുളുകൾ മുന്നാടി വന്ന് നമുക്ക് ഒരളവുക്ക് നമുക്ക് തരും എല്ലാവങ്ങൾക്കുമേ നമ്മൾ അടുത്ത നിന്ന് നമ്മൾ വാങ്ങി നമ്മൾ യൂസ് പണക്കൂടി സിസ്റ്റം വരുന്നത് ഇപ്പോൾ നമ്മൾ അടുത്ത നാട്ടിലേക്ക് കൊടുക്കൂടിയ ഒരു സിസ്റ്റത്തിലേക്ക് നമ്മൾ മാറിയിരിക്കും അത് മധ്യറോടെ ആ ഒരു ഉഴപ്പ് നമുക്ക് മറ്റുള്ള നാട്ടെവിടെ നമ്മ നാട് മുന്നാടി നിൽക്കണം നമ്മ നാട് ഒന്നാമതാവണം അപ്പെന്നുള്ള ആ ഒരു എനർജിയാണ് ஆ ஒரு ஆரோக்கியமான ஆ ஒரு சிஸ்டத்தில் மத்திய அரசு போகிறதுனால தான் இப்போ எல்லாத்துலேயுமே நம்பர் ஒன்றாகி மாறிட்டு இருக்கிறோம் அது மட்டும் அல்ல நம்ம இந்தியட பொருளாதாரம் முன்னாடி இருந்த கணக்கு இப்போ உள்ள கணக்கு பார்க்கும்போது மற்ற நாட்டை விட இன்றைக்கி இந்தியட ஒவ்வொரு வருஷத்தை வளர்ச்சியை பார்க்கும்போது மற்ற நாடுகள் ஒன் பர்சன்டேஜ் வளர்ச்சியாக இருந்தால் நம்ம நாடு எயிட்டு நைன்ட்டு நைன் பர்சன்ட் வரைக்கும் நம்ம வளர்ச்சி கூட்டிகிட்டு இருக்கோம் அதிகரிச்சிட்ருக்கோம் அப்போ ஆ அதிகரிக்கிறதுக்கு காரணம் எல்லாமே நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம மத்திய அரசோட கழிவு தான் இப்போ மத்திய அரசு இப்போ இருக்கக்கூடிய மத்திய அரசு நல்ல ஒரு திட்டங்களை கொண்டு வர்றோம் ஆ திட்டங்கள் கொண்டு வரும்போது அதை நம்ம மேக்சிமம் நம்ம மக்களிட இடையிலேயே கொண்டு வரதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும் அப்போ ஆ ஒரு இதுதான் என்னுடைய வேண்டுகோள் ஏதன்னா நிறைய பேர் அரசியலும் மற்ற ஆஃபீசர்ஸுகளாக இருந்தாலும் சரி கவர்மெண்ட் ஒர்க்கேர்ஸாக இருந்தாலும் சரி என்ன அவர் ஒன்றும் செய்யணில்லை செய்யலை அப்படின்னு நான் சொல்லலை ஆனால் செய்கிறாங்க ஆனால் தாழத்தட்ட கீழ்த்தட்டுள்ள மக்கள்கடையிலேயே அது கூடுதலாய்ட்டு வர்றது கம்மியாக இருக்குது அப்போ அதனால் கீழ்த்தட்டில் உள்ள மக்களுக்கும் கூடி அது தெரிகிற மாதிரி உள்ள விஷயங்கள் நம்ம ஃப்யூச்சரில் கொண்டு வரணும் அப்படின்னுள்ள ஒரு இதுதான் என்னோட கோரிக்கை அது மட்டும் அல்ல நம்ம எல்லாருமே എല്ലാ വിഷയത്തും നമ്മൾ വന്ന് മുന്നാടി വരണോന്ന് നനക്കോ ആനാ നമ്മിയ കാര്യങ്ങൾ നമ്മൾ സെഞ്ചാത്താ മുടി വര മുടും നമ്മൾ പേച്ചാലെ പേശിട്ട് കാര്യമില്ല നമ്മൾ എതുവായി നമ്മൾ പ്രാക്ടിക്കലാ ചെയ്യണോ ആ പ്രാക്ടിക്കലാ ചെയ്യുന്നത് ഇന്നക്കുള്ള ഗവൺമെൻ്റ് നല്ല കാര്യങ്ങൾ ചെയ്തിട്ട് വരാങ്ങ നാ ഇടയിൽ ഒന്ന് ചലറേ നമ്മൾ സിദ്ധ ആയുർവേദ എല്ലേക്കേ നമ്പർ ഒന്നായി മാറിയിട്ട് എല്ലാ ട്രീറ്റ്മെൻറ്റെയും വിട இன்னைக்கு சித்தா ஆயுர்வேதம் இன்றைக்கி உலகத்திலேக்கு நம்பர் ஒன் மாறிட்டுருக்குது அதுன்னு இன்றைக்கி உலகத்தில் வந்து மொத்தத்திலேக்கு வந்து இன்றைக்கி அதனை இம்ப்ளிமெண்ட் இருக்கிறதும் இன்றைக்கி கேந்திர கவர்மெண்ட் தான் முன்னாடியோட கவர்மெண்ட் செய்யலைன்னு நான் சொல்லலை ஆனால் இப்போ இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கம் மேக்ஸிமம் யோகா அண்டு சித்தா அண்டு ஆயுர்வேதா இந்தியாவோட தனதான கலையை இன்றைக்கி உலகம் மொத்தம் கொண்டு வந்துட்ருக்கும் உலகம் மொத்தம் சொல்லும் போது இன்றைக்கி அமெரிக்கையில் பாராளுமன்றத்தில் வரைக்கும் பாஸ் பண்ணியிருக்காங்க யோகா வந்து கம்பல்சரி ஆக்கியிருக்காங்க அங்கே அது ஸ்கூலில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுனாக இருந்தாலும் சரி தானே அங்கே வேலை செய்யக்கூடிய ஒர்க்கர்ஸ்னாக இருந்தாலும் சரி தானே எல்லா பேரும் காலையில் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸு யோகா எடுத்ததுக்கப்புறம் டியூட்டிக்கு ஜாயின் பண்ணுங்க அது காரணம் என்னன்னு சொன்னால் நம்ம இன்றைக்கி ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை நம்ம ஒரு இருபது நிமிஷம் அல்ல நாற்பது நிமிஷம் நம்ம யோகா பண்ணிவிட்டு நம்ம ஆ ஒரு விஷயத்துலேயே நம்ம போகும்போது ரெண்டு நாள் செய்யக்கூடிய வேலையை ஒரே நாள் முடிக்கலாம் ஏன்னா யோகா செஞ்சுட்டு வரும்போது நம்ம ஆரோக்கியம் நல்ல பவர்ஃபுல்லாக இருக்கும் நம்ம எனர்ஜெட்டிக்காக இருக்கும் ஆ எனர்ஜெட்டிக் ஆகிருக்க சமயத்து நம்ம ஒன் ஒன் ஹவர் செய்ய வேண்டிய வேலை நம்ம பத்து நிமிஷத்தில் நம்மளால் செஞ்சு முடிக்க முடியும் அப்போது அங்கேயும் கிடைக்கிறது அங்கேயும் அமெரிக்கா அவங்க செய்கிறது അവങ്ങളുടെ ഡെവലപ്മെൻറ്റ് അതേമാതിരി ഇന്ത്യയിലുള്ള എല്ലാ സ്കൂളുകളിലും എല്ലാ മാിലും യോഗ കമ്പൽസറിയായി കൊണ്ടുവന്നാൽ അത് മക്കൾക്ക് ആരോഗ്യമായ ഒരു ഉടമ്പ നമുക്ക് തയ്യാർ പണിയെടുക്ക മുടും അത് മറ്റുമല്ല നമ്മുടെ വളർച്ച ഇപ്പോൾ ആയുർവേദ സിദ്ധെന്ന് ഞാൻ ചൊന്നോ ഈ ആയുർവേദ സിദ്ധ മരുത്വം ഇത് നേരത്തെ മുന്താണത്ത് വന്നതല്ല അയ്യായിരം വർഷങ്ങൾക്ക് മുന്നാടിയേ ആയുർവേദ സിദ്ധ ട്രീറ്റ്മെൻറ്റ് ഇങ്ങനെ ഉണ്ട് അപ്പോൾ എല്ലാം ആപ്രേഷൻ കിടിയത് ഇന്ന് ഓപ്പറേഷൻ ഫസ്റ്റ് ഫസ്റ്റ് കണ്ടുപിടിച്ചതേ സിദ്ധ ഇപ്രേഷൻ ചെലവ് സിദ്ധ ആയുർവേദത്തിലേക്ക് അത് ചെയ്യക്കൂടാന്നുള്ള ഒരു സിസ്റ്റം മുന്നാടിയിരുന്നത് ആനാ ഇപ്പോൾ സിദ്ധാവിക്കും ആപ്രേഷൻ ചെയ്യലാം അപ്പൊ സിസ്റ്റത്തെ കൊണ്ടുവന്നത് മധ്യസാംഗം അപ്പോൾ ആ രീതിയിൽ നമ്മൾ എത് ചെഞ്ചാലും அது மத்திய அரசாங்கம் எல்லாத்தையும் விழிப்புணர்வோடு கூட அது மக்களுக்கு பயன்படுத்தக்க ரீதி செஞ்சிட்டு அப்போ மக்களுக்கு பயன்படுத்தக்கீதில் செய்யும்போது நம்ம அதை ரெண்டு கை நீட்டி நம்ம சீகரிக்கணும் அப்போ அது சீகரிக்காமல் நம்ம இருந்தால் நம்மளே ஹெல்த்து தான் போகும் அவங்க என்ன சொல்கிறாங்க நம்ம என்ன கேட்குறாங்க அப்படின்னு ஒரு சிஸ்டத்தை மாற்றிட்டு மத்திய அரசாங்கம் சொல்லக்கூடிய விஷயத்தை நம்ம ரெண்டு கை நீட்டி சீகரிக்கணும் நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும் நம்ம ஹெல்த்தியாக இருந்தால் தான் நமக்கு நம்ம குடும்பத்தை நல்ல ரீதியில் நமக்கு வந்து போற்ற முடியும் நமக்கு அறுபது வயசு எழுபது வயசு எண்பது வயசு ஆனாலும் நம்ம ஆரோக்கியத்தோடு நமக்கு வந்து வேலைக்கு போக முடியும் நான் எப்பவுமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் உண்டு நான் பல மீட்டிங்கிலும் பங்கெடுக்கும்போது அந்த நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் நம்ம வீட்டுக்கு இருக்கக்கூடிய நம்ம எல்லாருமே கொடுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் வீட்டில் நம்ம கொடுக்க வேண்டியது ஹெல்த்தியான ஒரு உடம்பு ஹெல்த்தியான ஒரு உடம்பு நம்ம கொடுக்கும்போது நமக்கு அங்கே எல்லா விஷயங்களும் அங்கே பேச்சப் பண்ண முடியும் நம்ம பணம் மட்டும் கொடுத்துட்டு பிரயோஜனம் கிடையாது மூணு வேளை சாப்பாடு மட்டும் கொடுத்துட்டு பிரயோஜனம் கிடையாது நம்ம ஹெல்த்தியாக இருந்தால் தான் நம்ம வீட்டில உள்ள எல்லா விஷயத்துக்கும் நமக்கு எல்லா காரியங்களுக்கும் நமக்கு அங்கே ஆரோக்கியமான விஷயங்களுக்கு நமக்கு செய்து தீர்க்க முடியும் ஏன்னா ஆரோக்கியமாக இருந்தால் நமக்கு வேலைக்கு போகலாம் வீட்டில் எந்த விஷயமாக இருந்தாலும் நமக்கு அது பேச்சை பண்ணலாம் வீட்டில் சண்டைச்சரவும் இல்லாமல் நமக்கு போகலாம் பல வீடுகளிலும் ஆணுங்கள் ஹெல்த்தி கம்மியாக இருந்தால் அங்கே பல பிரச்சனைகளும் வருது ஆ பிரச்சனைகளுக்கு நமக்கு ஒரு முற்றுப்புள்ளி அங்கே வைக்க முடியும் அப்போ அதே மாதிரி നമ്മളുടെ ഉണവ് ഞാൻ ഇടയിൽ വിട്ടിട്ടോ ഉണവ് പ്രധാനം മുഖ്യമായ വിഷയം ഉണവ് അത് ഉണവ് നമ്മൾ എടുക്കുമ്പോൾ നമ്മൾ സ്ഥിരധാന്യങ്ങളെ മാക്സിമം എടുത്തുകൊണ്ട് നമ്മളുടെ ആരോഗ്യത്തെ നിലനിർത്തിക്കൊണ്ട് നമ്മൾ എല്ലാ കാര്യങ്ങളും ചെയ്യണം എന്നാണ് എന്നുടേ നമ്മ നേരുകൾക്ക് ചൊല്ലക്കൂടിയ മുഖ്യമായ പോയിൻറ്റ് ഇപ്പോൾ സിദ്ധ ട്രീറ്റ്മെൻറ്റെ പറ്റി ചെന്നാൽ ഇപ്പോൾ സിദ്ധ ஆயுர்வேதம் சொல்லுவோம் நம்ம இந்தியாவோட தனதான கலை அது மட்டுமல்ல இப்போ மத்திய அரசாங்கம் சித்தாவுக்கு நிறைய ஊக்கம் கொடுத்துட்ருக்கோம் அதில் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லும்போது நம்ம சென்னையில் மாதவரம் பால் பண்ணைக்கு பக்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி எண்பதோளம் ஏக்கர் நம்மளுடைய தமிழ்நாடு அரசாங்கம் கேந்திர கவர்மெண்ட்னு விட்டு கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அப்போ அதில் കേന്ദ്ര ഗവൺമെൻ്റ് അതിനുള്ള എല്ലാവിധ തെറ്റും ഒത്തിഴ്പ്പ് കൊടുക്കുന്നത്ക്കാൻ അവലിയ ഇപ്പോൾ അതിനൊടിയ വർക്കുകൾ നടന്നിട്ട് അതിനോടേയ കാര്യങ്ങൾ എല്ലാം പ്ലോസസിങ് നടന്നിട്ട് എവ് സീക്കരം അതിനെ വന്ന് അങ്ങനെ ഇംപ്ലിമെൻറ്റ് പണമുടോ അവളോ സീക്കരം ഇംപ്ലിമെൻ്റ് പണത്ക്ക്ക്ക് മദ്ംഗവും അതേപോലെ തന്നെ നമ്മുടെ രണ്ടുപേരും ചേർന്ന് കാര്യങ്ങൾ പണിയിട്ട് അപ്പോൾ ഇത് നമുക്കൊരു മെയിനാന ഒരു വിഷയം ஏன்னா இது வந்து தமிழ்நாட்டில் வந்து அதுவும் சென்னையில் வந்து ஒரு நூற்றி எண்பது ஏக்கர் இந்த சித்தா ட்ரீட்மெண்ட்டுக்காக வேண்டி ஒதுக்கி வைக்கும்போது அது நல்ல ஒரு திட்டம் அதே மாதிரி எல்லா ஸ்டேட்டுகளிலும் இப்போது வந்து மத்திய அரசாங்கம் இந்த மாதிரி ஆயுர்வேதா சித்தா நிறைய நிறைய விஷயங்கள் அது மட்டும் அல்ல இப்போது ஆதி காலத்திலே உள்ள ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்கிறது பாரம்பரிய சித்தா கலாச்சாரம் அது அதனை ஊக்குவிக்கிறதுக்காக வேண்டி இப்போ மத்திய அரசும் குஜராத்தில் அது தனியொரு கமிட்டி அமைச்சு எல்லா ஸ்டேட்டிலும் உள்ள பழைய காலத்துள்ள ஆ வைத்தன்மார கூட்டி ஒரு தனி ஒரு விங் உருவாக்கி அதுக்கு என்னென்ன செஞ்சு கொடுக்க முடியுமோ அது எல்லாம் செய்யறதுக்கு கேந்திர கவர்மெண்ட் இப்போ புது திட்டத்தை உருவாக்கியிருக்காங்க அதே மாதிரி ஆ பழைய காரியங்களுக்கு தான் நம்ம ஊக்கம் கொடுக்கணும் என்று சொல்லும்போது இப்போ உள்ள புதிய சிஸ்டம் கூட அதில் ஆட் பண்ணி நம்ம செய்யலாம் அப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க சித்தா ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்லும்போது ஆயுர்வேதா ட்ரீட்மெண்ட்னு சொல்லும்போது நம்ம வந்து இந்த எக்ஸ்ரே எடுக்கிறது இசிஜி அந்த மாதிரி உள்ள சிஸ்டங்களுக்கெல்லாம் அது அப்பாற்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை ஆயுர்வேதத்திலும் சித்தையிலும் நமக்கு வந்து இப்போ உள்ள ஆ ஒரு சிஸ்டம் நமக்கு எக்ஸ்ரே இசிஜி அந்த மாதிரி உள்ள நமக்கு ஆட் பண்ணி நமக்கு சிம்பிளாயிட்ட கா ரீதியிலும் நமக்கு அந்த நோயை கண்டுபிடிச்சு அதுக்குள்ள ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்கறதுக்கும் கேந்திர கவர்மெண்ட் இப்போ சப்போர்ட் பண்ணுறாங்க அப்போது നമ്മൾ പഴയ കാലത്തെ സിസ്റ്റം ഞാൻ ഇപ്പോൾ ഫോളോ പണ്രതാദാ കൈനാടി പാത്തു കൊണ്ട് കൈനാടിയിലേ നമുക്കൊന്ന് ഒരു ഉടലിൽ എന്നെ പ്രോബ്ലം എന്നുള്ളത് കണ്ടുപിടിക്കുന്നത് എന്നാലും മുടിയും ഞാൻ അത് പണിയിട്ട് അപ്പോൾ അത് എല്ലാവരെയും കണ്ടുപിടിക്കുമെ ഇപ്പോൾ ആയുർവേദ ഡോക്ടർ അവൻ വന്ന് മെഡിക്കൽ കോളേജിൽ ആയുർവേദ മെഡിക്കൽ കോളേജിൽ പഠിച്ചിട്ട് വരാക്കൂടി ഒരു ഡോക്ടർക്ക് ഈ ട്രീറ്റ്മെൻറ്റ് പറ്റാ പഠിക്കത്തേയും ആ കൈനാടി വച്ച് அவங்க உடம்பில் இருக்கக்கூடிய கம்ப்ளீட்டு பிரச்சனைகளையும் அது கண்டுபிடிக்கக்கூடிய ஆ ஒரு சிஸ்டம் இப்போ உள்ள ஆளுங்களுக்கு கொஞ்சம் கம்மி இல்லைன்னு சொல்லலை ஆனால் இப்போது இருக்கக்கூடிய ஆளுங்களும் பழைய மாதிரி ஆளுங்களா விட பவர்ஃபுல்லான ஆளுங்க தான் ஆனால் அவங்க செய்கிறதும் பழைய காலத்து ஆளுங்க செய்கிறதுனும் வித்தியாசம் உண்டு நம்ம கை நாடி பார்த்துட்டே நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் இது நேச்சுரல் ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மெயினான ஒரு பாயிண்ட் இப்போது கைநாடி பார்த்துக்கொண்டு நம்மளுடைய சுகர் எத்தனை போயிண்ட் கண்டுபிடிக்கலாம் அதே மாதிரி ஹார்ட் அட்டாக்கு ஸ்ட்ரோக்கு அதே மாதிரி பிரெயினில் உள்ள ப்ராப்ளம்ஸ்கள் உடம்பில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் கைநாடியிலே கண்டுபிடிக்கலாம் ஆ அப்படியுள்ள ஆளுங்களுக்கும் இப்போ வந்து கேந்திர கவர்மெண்ட் தனி ட்ரைனிங் கொடுத்து அது உலகத்துக்கு தெரிகிற மாதிரி உள்ள ஒரு சிஸ்டத்திலேக்கு இப்போது மத்திய அரசாங்கம் இப்போ அதிலும் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க அது நல்ல ஒரு விஷயம் இது இனியும் இதே மாதிரி ஒரு சிஸ்டத்திலேக்கு கேந்திர கவர்மெண்ட்டு சப்போர்ட் பண்ணிட்டு கேந்திர கவர்மெண்ட்னு என்னோடய எல்லா வித ஹெல்ப்பும் கேந்திர கவர்மெண்ட் செய்யண எல்லா திட்டத்துக்கும் என்னால் முடிஞ்ச அளவுக்குள்ள சப்போர்ட்டுகளை மக்களுக்கு கிடைக்கிற மாதிரி நான் விழிப்புணர்வு பண்ணிகிட்ருக்கோம் ஏன் அப்படி சொன்னால் என்ன சொன்னா, இப்போ பல ஏரியாலேயும் பல கிராமப்பிரதேசங்கள்லேயும் மெடிக்கல் கேம்ப் வைக்கிறோம் ஆ மெடிக்கல் கேம்பில் வச்சு പേശക്കൂടി വിഷയങ്ങളും ഇതാ നമ്മളുടെ ഹെലത്തെ എപ്പി പരാമരിക്കാം നമ്മൾ ആയുഷ് എന്ന് ചൊല്ലുമ്പോൾ നമ്മ ആയുർവേദ സിദ്ധ യുനാനി നാച്ചുരോപതി എപ്പഴുള്ള എല്ലാത്തെയും ഒരുങ്ങിണിച്ച് കൊണ്ടുള്ള ഒരു ആർഗനൈസേഷൻ കേന്ദ്ര ഗവൺമെൻ്റ് ഇപ്പോൾ ഉരുവാക്കിരുക്കാങ്ക അത് ആർഗനൈസേഷൻ ചെലവെ ഇനിക്ക് ഇന്ത്യ ഇന്ത്യ മറ്റും അല്ല ഇന്നി ഉലകത്തിലേക്കേ ഇപ്പോൾ ഒന്ന് ആയുഷ് വന്ന് കൂടി വിഷയം അത് പരവിട്ടിരിക്കമെൻറ്റിൻ്റെ ആ ഒരു മു ദയിലേക്ക് പോയിട്ട് ആ മുഖ്യമായ വിഷയം ചൊല്ലുമ്പോൾ നമുക്ക് എല്ലാ മക്കൾക്കും അത് ഉപയോഗപ്രദമാകുന്ന രീതിയിൽ അത് മറ്റുമല്ല ഇന്നി കേന്ദ്ര ഗവൺമെൻ്റ് പാവപ്പെട്ട മക്കൾക്ക് മെഡിസൻ പത്ത് രൂപ കൊടുക്ക വേണ്ട മെഡിസിനെ നമുക്ക് പത്ത് പൈസക്ക് കിട്ടക്കൂടി ഒരു രീതിയിലേക്ക് മാറ്റിയിട്ട് വരും നെ നെ സിസ്റ്റങ്ങൾ നമുക്ക് ഇൻഷുറൻസായിരുന്നു ശരി എന്നാൽ എല്ലാ മേഖലയിലും ഗവൺമെൻ്റ് മതിയാംഗ് മക്കൾക്ക് പാവപ്പെട്ട മക്കൾക്ക് ஏழை மக்களுக்கு அது கிடைக்கிற மாதிரியுள்ள வாய்ப்பு உருவாக்கிட்டு இருக்காங்க அது எல்லாவித காரியங்களுக்கும் இன்றைக்கி செய்கிற விஷயங்கள் எல்லாவுங்களுக்கும் கிடைக்கிற மாதிரி தான் போனோம் அப்படி உள்ளது அல்லது ஒரு சில ஆளுங்கள்ட கையில் மட்டும் நிற்கக்கூடிய ஒரு சிஸ்டத்தை மாற்றிக்கிட்டு இப்போது ஏழை மக்களுக்கு நேரடியாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயத்திலேயே மாற்றிகிட்டு இருக்கும் மத்திய அரசாங்கம் இப்போது பல திட்டங்களும் கொண்டு வர்றோம் அதே மாதிரி அலோபதி மேகலாகும்போது மற்ற மேகல எல்லாத்துலையுமே ரிசர்ச் சென்டர்கள் நிறைய இருக்குது ஆனால் ஆயுர்வேத சித்தையில் ரிசர்ச் சென்டர்கள் கம்மியாக இருக்குது அப்போ அதனும் கூட சப்போர்ட் பண்ணி ரிசர்ச் சென்டர்கள் நிறைய வந்தால் அதிகமாக இங்கே சென்னையிலும் தமிழ்நாட்டிலையும் எல்லா ஸ்டேட்டுகள்லையும் வரும்போது நமக்கு ஈ ஆயுர்வேத சித்தைக்கு நமக்கு நிறைய நிறைய ஊக்குவிக்கிறதுக்கு முடியும் அது மட்டும் இல்லை அது மக்களுக்கு அது நிறைய பயன்பட முடியும் ஆ பயன்படும்போது நமக்கு மக்களுக்கு அதனுடைய எல்லாவித சப்போர்ட்டும் மத்திய அரசாங்கம் செய்ய இல்லான்னு சொல்ல செஞ்சிட்ருக்காங்க அப்போது ஈ ஒரு ட்ரீட்மெண்ட் ஆயுர்வேதா சித்தார் ட்ரீட்மெண்ட்டு உலகத்துக்கே இருக்கக்கூடிய ஒரு விஷயத்திலேக்கு மாறிட்டுருக்கு அதனு கேந்திர கவர்மெண்ட்டு எல்லா வித சப்போர்ட்டுகளும் செஞ்சிட்ருக்காங்க அதே மாதிரி சித்தார் ட்ரீட்மெண்ட்டு இன்றைக்கி கிராமப்பிரதேசங்களில் நமக்கு நிறைய நிறைய மெடிக்கல் கேம்பில் நடத்திட்டு இருக்கோம் அதே மாதிரி இப்போது நேச்சுரோபதி கவுன்சில் மெம்பராக இருக்கிறோம் அது கவுன்சில் மெம்பராகிட்டு இப்போ கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு மேலாவது ரெண்டு ரெண்டரை வருஷத்துக்கு மேலாவது கவுன்சில் மெம்பராகிட்டு இது எல்ல இது நம்ம நாட்டில் உள்ள எல்லா மக்களுக்கும் என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சிட்ருக்கோம் அது மட்டும் அல்ல மெடிக்கல் கேம்ப் நடத்தும்போது கேம்பு மட்டும் அல்ல செய்கிறது அங்கே வரக்கூடிய எல்லா பேஷண்ட்டினும் ட்ரீட்மெண்ட்டு ஃபுல் ஃப்ரீயாக பண்ணிகிட்டு இருக்கிறோம் അത് കിട്ടത്തിട്ട കൊറോണ ടൈമിൽ ഒരു മുന്നൂറ്ക്കും മേലെ ക്യാമ്പ് നടത്തിയിരുന്നു ആ മുന്നൂറ്ക്കു മേലെ ക്യാമ്പുകളിൽ കിട്ടത്തിട്ട ആയിരത്തിക്ക് മേലെ പേഷൻറ്റിന് ഫ്രീ ട്രീറ്റ്മെൻറ്റേ ഞാൻ കൊടുത്തിരിക്കേ ആ ഫ്രീ ട്രീറ്റ്മെൻറ്റ് കൊടുത്തത് മറ്റുമല്ല ഒരു പേഷ്യൻറ്റിനും എന്ത് വിധമായ ഒരു പ്രചനയും ഇല്ലാ ഒരാൾക്ക് പോലും ഒരു പ്രോബ്ലം ഇല്ലാമ എല്ലാവരും അഞ്ച് നാളിലേയും ഏഴ് നാളിലെയും അവൻ വന്ന് ക്യൂർ അത് ആയുർവേദ സിദ്ധിക്കും മറ്റും അത് മുടിഞ്ഞത് வேறு எந்த ட்ரீட்மெண்ட்டுக்கும் ஒரு பேஷண்ட்டும் ஒரு இதுவும் இல்லாமல் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எல்லா ஆளுங்களுக்கும் ஒரே மாதிரியில் உள்ள ட்ரீட்மெண்ட்டு கொடுத்தாலும் அவங்க எந்த விதமான ப்ராப்ளம் இல்லாமல் அவங்க இன்றைக்கி இருக்காங்க அது ஆயுர்வேத சித்தையோட தனி ஒரு மகிமை